ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் தமிழ் கேமிங் 907. நான் உங்கள் டிஜி பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டி வந்து ஒரு ஐடி சேல் நம்மக்கிட்ட வந்திருக்கு. இந்த சேனல் வந்து ஐடி சேலுக்கான ஒரு சேனல் கிடையாது. ஸோ வந்து நம்மளையும் நம்பி ஓகே இதை விற்று கொடுப்பா அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருக்கான். ஸோ வந்து இந்த ஐடியோட ப்ரைஸ் வந்து 3K பக்கம் வருது. ஸோ வந்து இந்த ஐடியில் நிறையவே லெஜெண்ட்ரியான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ வந்து இந்த ஐடியை பிடிச்சிருச்சுன்னா கீழே ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஸோ வந்து அந்த நம்பர் தான் ஓனரோட நம்பர். உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குதோ அவங்க வந்து கால் பண்ணி இந்த ஐடியை வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு அமௌண்ட் கொடுக்குறவங்க தான் இந்த ஐடி. இதோட லெவல் வந்து 59வது லெவலு. ஸோ வந்து இதோட லைக் வந்து 2777 லைக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ வந்து இதில் வந்து ஈமோட்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 ஈமோட்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஈமோட்ஸ் லெஜெண்ட்ரி, அப்புறம் வந்து ஒரு லொல் இமோட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி வந்து ஃப்ரீ இமோட் தான். மொத்தம் வந்து ஒரு 11 இமோட்டு இருக்குது. ஸோ வந்து ஜாலியாக வந்து ரூம் மேட்ச்ல எல்லாம் எனிமியை போட்டு பொழந்துட்டு ஈமோட் வந்து பயங்கரமாக போட்டு தள்ளுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கார் ஸ்கின்ஸுக்கு வந்தோம்னா லம்போகினிக்கு வந்து ஒரு பயங்கரமான ஸ்கின் இருக்குது. அப்புறம் வந்து எல்லாருக்கும் தெரியும் இந்த வந்து டூ வீலருக்கு வந்து ஏற்கனவே ஸ்கின் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஜெண்ட்ரியான பேக்கெல்லாம் இருக்குது. ஸோ வந்து பேக் கலெக்ஷன் டெய்லி ஒரு பேக்கு வந்து போட்டுட்டு போயிடலாம். ஒரு மாதத்துக்கு இருக்குன்னு நினைக்கிற பேக்கெலாம் பயங்கரமாக இருக்கும், கெத்தாக இருக்கும், எல்லாம் பர்மனன்ட் பேக்கு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஸ்கேட் போர்டு வந்து நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்கேட் போர்டு தான் சூப்பராக இருக்குது. மற்றதெல்லாம் ஓரளவுக்கு சூப்பராக டீசெண்டாக இருக்குது, நல்லா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பேரஷூட்டு, பேரஷூட்டில் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அடுத்து ஓகே எதுவுமே இல்லை. அப்புறம் வந்து கன் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின் வந்து எல்லாம் பார்த்துக்கோங்க, எல்லா கண்ணுக்கு ஸ்கின் இருக்குன்னு சொல்ல முடியாது. ரெண்டு மூணு கண்ணுக்கு வந்து மிஸ் ஆகும் ஸ்கின்னு. ஏகேக்கு பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஏகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகேக்கு ஒரு 4-5 ஒரு 7 ஸ்கின்னு பக்கம் வச்சுருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேர் இதுதான் நான் சொன்னேன்ல, டைட்டன் ஸ்கேரு. ஸோ வந்து செமையாக இருக்கும். இப்போ வந்து மெக்கல் ஆல்ஃபா அது என்னமோ பேர் இருக்குது அது தெரியல, டைட்டன் ஸ்கேருன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரோஸா கண்ணுக்கு வந்து ஸ்கின் இருக்குது. இது வந்து ரொம்ப ரேர்லாம் கிடையாது இந்த ஸ்கின்னெல்லாம். ஸோ இது வேணால் ஒரு அளவுக்கு இதுவும் ரேர் கிடையாது. எல்லாமே உங்களுக்கு வந்து வெப்பன் வவுச்சர், அதாவது இந்த வவுச்சரை விட்டு ஸ்பின் பண்ணுவோம்ல கன் ஸ்கின்னுக்கு, அதிலேயே கிடைக்கும். ஸோ வந்து இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் MP40க்கு வந்து ஸ்கின் இல்லை, இதையும் பார்த்துக்கோங்க. P90க்கு வந்து அந்த இந்த ஸ்கின்னு தான் ஓகே. அப்புறம் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பேரருக்கு வந்து ஸ்கின் இருக்குது. ஒன் பஞ்ச் மேன் ஸ்கின்னு வந்து டபுள் பேரருக்கு வந்து இந்த ஐடியில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்கெல்லாம் ஸ்கின் இருக்குது. ஸோ வந்து ஸ்னைப்பருக்கெல்லாம் ஸ்கின் இருக்குது. அப்புறம் வந்து எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு டீசெண்டான கலெக்ஷன் தான் வச்சுருக்காரு. ஓகே. அப்புறம் வந்து ஃபிஸ்ட்டு ஸ்கின் இருக்குது. முக்கியமான விஷயம் கைக்கு வந்து ஸ்கின் இருக்குது, ஃபிஸ்ட்டு ஸ்கின் வந்து இருக்குது. யார் வேணுமோ இந்த ஐடியா வந்து வாங்கிக்கோங்க. ஃபிஸ்ட்டு ஸ்கின்லாம் பயங்கரமான ரேரு. இப்போ வந்து கிடைக்கிறது வந்து கிடைக்கிறது இல்லை இந்த ரெட் கலர் ஸ்கின்னு. ஸோ வந்து வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன், ட்ரெஸ் கலெக்ஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா கோப்ரா பண்டில் வந்து பயங்கரமான ஒரு இது. அடுத்து எதுவுமே இல்லை. அடுத்து கண்ணாடி செக்ஷனில் வந்தோம்னா அந்த மாஸ்க் வந்து வேறு லெவலு. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயலில் வந்து கிடைக்கும். இதுவும் வந்து ஃப்ரீயாக கொடுத்தது. ஸோ ஜோக்கர் வந்து மேஜிக் கியூப் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மான் பொம்மை, இந்த மண்டை வந்து எங்கே கிடச்சிச்சின்னு எனக்கும் தெரியல. இந்த மான் பொம்மையும் நல்லாயிருக்கு. அடுத்து இந்த மாஸ்க், கொரோனா மாஸ்க்கு. அடுத்து இந்தியன் ஃப்ளாகு சைடில் விட்டுறது. அதே மாதிரி தான் ட்ரெஸ்ஸு, இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஜோக்கர் வந்து ஒரு லெஜெண்ட்ரியான ஒரு காஸ்டியூம் தான். பிடிச்சிச்சின்னா இந்த ஐடியா வந்து மறக்காமல் வாங்கிக்கோங்க, பார்த்துக்கோங்க, எல்லா கலெக்ஷனும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து மென்ஸ் காஸ்டியூம் மட்டும்தான் காட்டியிருப்பேன். ஆனால் மென்ஸ் காஸ்டியூம் இல்லாமல் ஃபீமேல் காஸ்டியூமும் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ வந்து இந்த ஐடியா வந்து பிடிச்சவங்க மறக்காமல் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இலவச இணைப்பை என் வாட்ஸ்அப்போட லிங்க்கும் கொடுத்துருப்பேன், வந்து எல்லோரும் பொசக்கு பொசக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ வந்து பிடிக்காட்டியும் பரவாயில்ல, லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஐடி வாங்குற மாதிரி இருந்தாலும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஐடி வாங்காட்டியும் பரவாயில்ல, இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் கீழே வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் வந்து சுத்தமாகவே மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஃபயர் கேம்னாவே ஒரு கேரக்டர் காம்பினேஷன் அந்த மாதிரி தான் போகும். ஸோ வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குது,
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வான். அளவுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா அளவுக்கு வந்து லைஃப் இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஸோ வந்து இவர்கிட்ட என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஆட்கள் வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் வந்து வளர்ப்பு பிராணிகள்னு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து ஒரு குரங்கு பையன் இருக்கான், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாய், ஒரு பூனை, அவ்வளோதான். ஸோ வந்து இந்த ஐடி பிடிச்சிச்சின்னா மறக்காமல் வந்து கீழே வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவர் நம்பர் வந்து கீழே இருக்குது. ஸோ வந்து என் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் வந்து மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்காச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஐடி வந்து வாங்குகிற மாதிரி இருந்தாங்கன்னா, இல்லை ஐடி வாங்குறத பற்றி உங்ககிட்ட வாயை விட்டுருந்தாலும் சரி, இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் விட்டுருங்க அவருக்கு. அப்புறம் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓ